வணங்கான் படத்திலிருந்து நடிகர் சூர்யா விலகியுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு சூர்யா மற்றும் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக இயக்குனர் பாலா வெளியிட்ட அறிக்கையில், என் தம்பி சூர்யாவுடன் இணைந்து வணங்கான் என்ற புதிய திரைப்படத்தை இயக்க விரும்பினேன். ஆனால் கதையில் நிகழ்ந்த சில மாற்றங்களினால் இந்த கதை சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்கிற ஐயம் தற்போது எனக்கு ஏற்பட்டுள்ளது. என் மீதும் இந்த கதையின் மீதும் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார் சூர்யா. இவ்வளவு அன்பும் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் தம்பிக்கு ஒரு அண்ணனாக என்னால் ஒரு சிறு தர்ம சங்கடம் கூட நேர்ந்துவிடக்கூடாது என்பது என் கடமையாகவும் இருக்கிறது. எனவே வணங்கான் திரைப்படத்திலிருந்து சூர்யா விலகிக் கொள்வது என நாங்கள் இருவரும் கலந்து பேசி ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறோம். அதில் அவருக்கு மிகவும் வருத்தம்தான் என்றாலும் அவரது நலன் கருதி எடுத்த முடிவு இது. நந்தாவில் நான் பார்த்த சூர்யா, பிதாமகனில் நீங்கள் பார்த்த சூர்யா போல் வேறொரு தருணத்தில் உறுதியாக இணைவோம் என்றும், மற்றபடி வணங்கான் பணிகள் தொடரும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள சூர்யாவின் 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் பாலா அண்ணாவின் உணர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் மதிப்பளித்து, சூர்யா அவர்களும் 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனமும் வணங்கான் படத்திலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்றும், எப்போதும் பாலா அண்ணாவுடன் துணை நிற்போம் என்றும் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெகு நாட்களாக இருந்து வந்த புதிருக்கு வணங்கான் படக்குழு பதிலளித்துள்ளது. தமிழ் சினிமாவின் மிக முக்கிய நடிகர்களில் ஒருவரான சூர்யா அவர்களின் திரைப்பயணத்தில் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் நந்தா. இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளிவந்த நந்தா, தொடர்ந்து நடித்த பிதாமகன் திரைப்படமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நந்தா மற்றும் பிதாமகன் படங்களை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இயக்குனர் பாலா இயக்கத்தில் சூர்யா வணங்கான் திரைப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிந்த நிலையில், இரண்டாம் கட்ட படப்பிடிப்பில் கதையில் நிகழ்ந்த சில மாற்றங்களினால் நடிகர் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையே படப்பிடிப்பு தளத்தில் கடும் வாக்குவாதம் நடந்ததாகவும் தகவல்கள் கசிந்தன. மேலும் ஒரு நாள் முழுவதும் படப்பிடிப்பு காட்சிகளில் நடித்து முடித்துவிட்டு எந்த டேக்கும் ஓகே ஆகாததால் சூர்யா பேக்கப் என கூறிவிட்டு கடுப்பில் கிளம்பி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. கதையில் நிகழ்ந்த சில மாற்றங்களினால் இந்த கதை சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்கிற ஐயம் தற்போது எனக்கு ஏற்பட்டுள்ளது. என் மீதும் இந்த கதையின் மீதும் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார் சூர்யா என அறிக்கை விடும் இயக்குனர் பாலா, ஏன் முதலில் சூர்யாவுக்காக கதையை எழுத வேண்டும்? அவர் கதையில் நம்பிக்கையாக இருக்கிறார் என்றால் ஏன் இந்த கதையில் நடித்தால் சூர்யாவுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் என்ற கேள்வி எழுப்புகின்றனர் சினிமா விமர்சகர்கள். ஏற்கனவே நடிகர் விக்ரமின் மகன் துருவ் நடித்து வெளியான ஆதித்யவர்மா படத்திலும் விக்ரம் மற்றும் இயக்குனர் பாலாவுக்கும் இடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு ஆதித்யவர்மா திரைப்படத்திலிருந்து பாலா வெளியேறியது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது.